அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்தோ அனாலிட்டிக்ஸ் விபிஏ மேக்ரோ இல்லாமல் எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் டேட்டாவே டிஃப்ரெண்ட் ஷீட்டுக்கு நம்ம கொண்டு போகணும் பை யூஸிங் சிம்பிள் ஆப்ஷன் பவர் குயரி எடிட்டர் ஆப்ஷனு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலியமாகவே இமீடியட்டாக உங்களால் இந்த டேட்டா எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்டில் போவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து தான் ரெக்கார்டு இருக்குது வெஸ்ட்டில் ஸோ இந்த வெஸ்ட்டில் நான் இன்னும் ஒரு ஃபைவ் ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்தமாதிரி வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து சிக்ஸ்டீன் வரலேயும் இருக்குது இப்போ நியூ என்ன ஆனது எனக்கு கேப்ச்சர் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டாவில் இந்த இடத்துல நான் ரீஃப்ரெஷ் ஆல் நான் செலக்ட் பண்ணி இந்த கிளிக் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணால் இங்கே எனக்கு டேட்டா ஆட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பவர் கொரியில் ரொம்ப சிம்பிளான மெத்தட் எல்லாருமே இதை பண்ண முடியும் ஸோ இதை எப்படி பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ பதியில் நம்ம பார்க்கலாம் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணிருக்கீங்க எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் காண்டக்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுடைய மாஸ்டர் டேட்டா எல்லாம் எக்ஸல் ஷீட்டில் ஒரு ஷீட்டில் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஃபுல்லுமே டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும் கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா டேட்டா செலக்ட் ஆகிடும் கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா ஷார்ட்கட் கீ டு கன்வெர்ட் ஆல் யுவர் நார்மல் டேட்டா டு டேபிள் ஃபார்மேட் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவே நம்ம அப்படியே டேபிள் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த

டேட்டா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது தேர்ட் ஆப்ஷன் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் டேபிள் அண்ட் ரேஞ்ச் ஏன்னா இப்போ நம்ம டேட்டா வந்து டேபிள் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதனால் பவர் குயரி எடிட்டர் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் நம்மளுக்கு ஃபோர் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ஷீட்டில் கொண்டு வரணுன்றதுனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டேபிளை நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும் ஸோ கிளிக் ஆன் ரைட் கிளிக் அண்ட் கிளிக் ஆன் டூப்ளிகேட் அண்ட் மறுபடியும் ரைட் கிளிக் டூப்ளிகேட் நம்மளுக்கு இப்போ ஃபோர் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் வேணும் இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபர்ஸ்ட் டேபிளில் டேபிளில் வந்து சென்ட்ரல் அந்த டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வேணும்னா அந்த டேட்டா நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அண்ட் இந்த டேபிள் நேம் வந்து சென்ட்ரல் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்தது செகண்ட் டேபிள் போகிறோம் இந்த செகண்ட் டேபிளில் செலக்ட் ஓன்லி ஈஸ்ட் இந்த ஈஸ்ட்ன்ற ரீஜன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி அதனுடைய நேம் இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் இந்த டேபிள் நேம் அண்ட் அடுத்தது மூணாவது டேபிளுக்கு வரும் இதில் ரீஜன் நம்ம பார்க்குறோம் மூணாவது ரீஜன் சவுத் ரீனேம்மெண்ட் பண்ணிடணும் அடுத்தது லாஸ்ட் ஒன் இந்த லாஸ்ட் ரீஜன் என்னென்னு பார்த்தோம்னா வெஸ்ட் வெஸ்ட் அண்ட் என்டர் ஸோ இப்போ நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கும் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் பை கிளிக் எந்த ஒரு மேக்ரோ யூஸ் பண்ணல எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல எல்லாமே ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுற மெத்தேடில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்கிற இடத்துல க்ளோஸ் அண்ட் லோட் அதை கிளிக் பண்ணும்போது இமீடியட்டாக என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள் பாட்டமில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸுன்ற இந்த டேட்டா மட்டும்தான் இருந்தது இப்போ நம்மளால நியூ ஷீட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது வித் டிஃப்ரெண்ட் ரீஜன் நேமோட இந்த ரீஜனில் வெஸ்ட்னுடைய டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு சேவாயிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த சவுத்தில் சவுத்தினுடைய ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் டேட்டா எல்லாம் இப்போ அப்டேட் ஆயிடுச்சு நான் நியூ ரெக்கார்ட் நான் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே கேப்சர் ஆகுமா ஸோ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் நம்மளுக்கு டென் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் இன்னொரு ஒரு ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் நான் கீழங்க பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இதனுடைய நேம் வந்து ஃபார்ட்டி ஒன்லேருந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த லாஸ்ட் அப்டேட் பண்ண இந்த ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் வெஸ்ட் நான் அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ ஸோ அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது கிளிக் ஆன் டேட்டா டேப் இதில் ரீப்ரெஷ் ரீஃப்ரெஷ் ஆல் கம்பல்சரி இது நம்ம கொடுத்தாகணும் ஸோ இப்போ நம்ம இந்த வெஸ்ட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டென் ரெக்கார்ட்ஸ் மட்டுந்தான் இங்கே இருந்தது இந்த வெஸ்ட்ல பட் இப்போ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண இந்த ஃபைவ் ரெக்கார்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பவர் குயரி எடிட்டில் நம்ம கிரியேட் பண்ண இந்த மெத்தட்னால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேட்டா ஸ்பிளிட் ஆகுது ஒரு ஒரு முறையும் நீங்கள் மேனுவலாக பண்ண தேவையே இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டாவே ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைடீரியா மேல பயன்படுத்தி நீங்க உங்களுடைய டேட்டா செட்டையும் கிளிக் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பாக்குறதுக்கு உங்களுடைய கருத்து கண்டிப்பா தேவைப்படுது ஆனா நம்ம வீடியோல தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க